ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பதிவு, வீட்டுல பணப்புழக்கம் அதிகரிக்கணும்னா எல்லோருமே ஆசைப்படுவோம். அந்த மாதிரி வீட்டுல பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கு பூஜை அறையில இருக்கக்கூடிய மூணு முக்கியமான விஷயங்கள் என்னென்ன, இந்த விஷயங்களை நம்ம சரியா செய்தாலே நமக்கு வரக்கூடிய பணம் கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம உழைப்புக்கேற்ற ஊதியமும் அதை விட அதிகமான ஊதியமும் கூட கிடைக்கும். இதை நீங்க சரியாக பண்ணினாலே போதும். நீங்க இந்த பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பொழுதுதான் நான் சொல்லக்கூடிய இந்த தகவல் பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த மூணு முக்கியமான விஷயங்கள் என்ன, அதை எப்படி நம்ம முறையாக செய்யணும் அப்படின்றதையும் நான் சொல்ல போறேன். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் உங்களுக்கு உடனே வந்து சேரும். வீட்டுல பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கு தான் எல்லோருமே நம்ம ஆசைப்படுவோம். பூஜை அறையில நம்ம நிறைய பொருட்களை வைத்து பயன்படுத்துவோம். அதே மாதிரி பூஜை அறையில நீங்க எப்பொழுதுமே விளக்கேற்றி பூஜை செய்யணும். நீங்க தினமுமே காலை மாலை இரண்டு வேளையுமே விளக்கேற்றி பூஜை செய்தாதான் அதற்குண்டான பலன் அதிகமாகவே இருக்கும். மாலையில ஏற்ற முடியாதவிட்டா கூட நீங்க காலையிலாவது விளக்கேற்றி வழிபடணும். பூஜை அறையில தினமுமே விளக்கு எரியற மாதிரி பாத்துக்கோங்க. இதுல முக்கியமா மூணு விஷயங்களை நான் செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நீங்க செய்தீங்கன்னா பணம் நமக்கு வீண் செலவு ஆகாது, பணம் நம்ம கிட்ட புழங்கி கொண்டே இருக்கும், இல்லாத நிலை அப்படின்றது நமக்கு வராது. அது ஆன்மீகத்துல சொல்லப்படுகின்ற இந்த முக்கியமான குறிப்புகளை தான், இந்த தகவல்களை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். மகாலட்சுமியோட அம்சமா பார்க்கக்கூடிய மங்களகரமான பொருட்கள் நிறையவா இருக்கு. அந்த மாதிரியான பொருட்கள்ல நான் இப்ப சொல்லக்கூடியது வெற்றிலை. இந்த வெற்றிலைக்கு பாத்தீங்கன்னா நிறைய மகத்துவங்கள் இருக்கு. நம்ம இந்த வெற்றிலையை வைத்து விளக்கேற்றுவோம், பூஜை அறையில வைத்து வழிபடுவோம், தாம்பூலம் இதன் மூலமாக செய்வோம். வெற்றிலை இல்லாத வழிபாடே இல்லைன்னு சொல்லலாம். வெற்றிலை பாக்கு பழம் இரண்டு பழம் வைக்கணும். கண்டிப்பாக உங்களுடைய பூஜை அறையில இதை வைத்து நீங்க வழிபடணும். எப்பொழுதுமே பூஜை அறையில இது இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. தினமும் நீங்க விளக்கு ஏத்த முடியலனா கூட வாரத்துக்கு ஒரு முறையாவது விளக்கு ஏற்றும் பொழுது கண்டிப்பாக வெற்றிலை பாக்கு பழம் வைத்து நீங்க விளக்கு ஏத்துனீங்கன்னா அந்த விளக்கு ஏத்தக்கூடிய அந்த பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னே சொல்லலாம். அந்த மாதிரி விளக்கு ஏத்தும் பொழுது அந்த விளக்கு எண்ணெயில டைமண்ட் கல்கண்டோ அப்படி இல்லைன்னா 5 ரூபாய் நாணயமோ போட்டு நீங்க விளக்கு ஏத்துங்க. இதன் மூலமாக உங்க வீட்டுல எப்பொழுதுமே பணப்புழக்கம் அதிகமாக வர ஆரம்பிக்கும்னே சொல்லலாம். நீங்க ஏத்துற விளக்குல மகாலட்சுமி வந்து குடியிருப்பாள் அப்படின்றது நம்பிக்கை. அதனால வெற்றிலை பாக்கு இல்லாம இனிமேல் வீட்டுல விளக்கு ஏத்தாதீங்க. முக்கியமா வாரத்திற்கு ஒரு முறையாவது வெள்ளிக்கிழமைன்னு எடுத்துக்கோங்க. அந்த வெள்ளிக்கிழமையிலாவது வெற்றிலை பாக்கு இரண்டு பழம் வைத்து விளக்கேற்ற பழகிக்கோங்க. இந்த மாதிரி மங்கள பொருட்கள் உங்க பூஜை அறையில இருந்தாலே உங்க குடும்பத்துல ஏதாவது சுபகாரியங்கள் தடை வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரி செய்து பாருங்க. இது கண்டிப்பாக ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்ததுனே சொல்லலாம். பண வரவும் இதன் மூலமாக நமக்கு அதிகரிக்கும். நம்முடைய வருமானமும் இதன் மூலமாக அதிகரிக்கும். இதற்கப்புறமா நான் சொல்லக்கூடியது முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா தன தானியத்துக்கு நம்ம வீட்டுல பஞ்சமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா விவசாயிங்க அவங்க அறுவடை செஞ்சு முடிச்சுட்டு வந்துட்டு அவங்க உழுது எடுத்துட்டு வந்த அந்த அறுவடை செய்த நெல்லை என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆழாக்குல எடுத்து பூஜை அறையில முதல்ல வைப்பாங்க. அது அவங்களுடைய குலதெய்வத்துக்கு படைக்கிறதா நினைச்சுக்கிட்டு குலதெய்வத்துக்கு படைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பூஜை அறையில வைப்பாங்க. இதனால அவங்களுக்கு அள்ள அள்ள குறையாத தானியங்களும் செல்வமும் சேரும் அப்படின்றது அவர்களுடைய நம்பிக்கைனே சொல்லலாம். அதனால நெல் கிடைச்சா நீங்க என்ன பண்ணலாம்னா கடையிலிருந்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. அதை அரிசி அளக்கிற படியில வைங்க, அப்படி இல்லைன்னா ஒரு பானையில கொட்டி வச்சுக்கோங்க, மண் பானையில. இந்த மாதிரி நீங்க எப்பொழுதுமே பூஜை அறையில நிரப்பி வைங்க. இந்த தானியத்திற்கு பஞ்சமே வரக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இதை நீங்க நிரப்பி வைங்க.
இது பல வருஷம் ஆனாலும் கெட்டு போகாத ஒரு பொருள். அதனால இத பூஜை அறையில எப்பொழுதுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த நெல் இதன் மூலமாக உங்களுக்கு அல்ல அல்ல குறையாத பணமும் செல்வமும் தானியங்களும் வந்து சேரும். வீட்டுல பஞ்சம் அப்படின்றதே இருக்காது, தானியங்கள் சேர்ந்து கொண்டே இருக்கும். அரிசி அளக்கிறபடி எப்பொழுதுமே இரும்புல இருக்கணும், அப்படி இல்லைனா பித்தளையில இருக்கணும். எவர் சில்வர்ல இருந்ததுன்னா பரவாயில்ல, பயன்படுத்தலாம். ஆனா கண்ணாடியிலையும் பிளாஸ்டிக்லயும் இந்த அரிசி அளக்கிறபடியே நீங்க பயன்படுத்தக்கூடாது. அந்த மாதிரி பயன்படுத்திட்டீங்கன்னா வீட்டுல நமக்கு கஷ்டங்கள் அதிக வந்துகிட்டே இருக்கும். அதனால நினைச்ச பொருள் எடுத்து அரிசியை அளக்காதீங்க. சில பேர் திடீர்னு எடுத்து டம்ளர்ல அரிசி அளப்பாங்க, ஒரு கிண்ணத்துல அளப்பாங்க, அந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது. அரிசி அளக்கிறபடி அதை தனியாவே எடுத்து வச்சுக்கோங்க. இரும்புல இருக்கணும், பித்தளையில இருக்கணும், இந்த மாதிரி தான் வைத்து பயன்படுத்தணும். அடுத்ததாக நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, எப்பொழுதுமே பூஜை அறையில என்னுடைய நிறைய ஆன்மீக பதிவுகள்ல நான் சொல்லியிருக்கேன், பூஜை அறையில வெள்ளி அப்படி இல்லைன்னா பித்தளை தட்டு இல்லைன்னா செம்பு பயன்படுத்தலாம். இதுல நீங்க என்ன பண்ணலாம்னா, நாணயங்கள் அதாவது ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்க போட்டு வைக்கணும். இந்த ஒரு ரூபாய் காயின்க்கு எவ்வளோ பவர் இருக்கு அப்படின்ட்டு நிறைய பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த சத்தம் வீட்டுல அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதுதான் இப்ப சொல்றேன். சில்லறை நாணயங்களுக்கு இருக்கிற மதிப்பு ரொம்ப ரொம்ப அதிகம்னே சொல்லலாம். இது மகாலட்சுமியோட சுரூபமாக பார்க்கப்படுகிறது. நீங்க செலவு செய்தது போக மீதி இருக்கிற காயினை நல்ல கழுவி எடுத்துட்டு வந்து பூஜை அறையில ஒரு தட்டுல போட்டு வைங்க. எப்பொழுதுமே பூஜை அறையில நாணயங்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்க செய்யறது மூலமா உங்க குடும்பத்துல சுப செலவுகள் தான் அதிகரிக்கும், பணம் வந்து அதிகமா விரயமாகாது. இதன் மூலமாக பணம் நமக்கு அதிகமாக வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். இது நான் சொன்ன முக்கியமான மூணு விஷயங்கள் பூஜை அறையில இருக்க வேண்டியது. இதே மாதிரி பூஜை அறையில கட்டாயமாக இருக்க வேண்டியது என்னென்ன, என்னென்ன இருக்கக்கூடாது, என்ன சுவாமி படங்கள் வைக்கலாம் அப்படின்றதெல்லாம் பதிவு நான் கொடுத்துருக்கேன். அந்த பதிவுகளும் நீங்கள் தவறாமல் போய் பாருங்க. இன்னைக்கு இந்த பதிவின் மூலமாக உங்களுடைய செல்வ நிலை உயரும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. இதை நம்பிக்கையோடு நீங்கள் செய்து பாருங்க. இந்த பொருட்களை எல்லாமே நம்ம எப்போ நிரப்பலாம், எந்த நேரம் நல்ல நேரம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. வெள்ளிக்கிழமை பூஜையில் வெத்தலை பாக்கு பழம் ரெண்டு பாக்கு வேங்கன்னு சொல்லிட்டேன், அது நீங்கள் பூஜை செய்கிற நேரத்தில் வச்சுக்கோங்க, எந்த தவறுமே கிடையாது. இந்த நெல் நிரப்பும் பொழுது இதே வெள்ளிக்கிழமையை தேர்ந்தெடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா செவ்வாய்க்கிழமையை தேர்ந்தெடுத்துக்கோங்க, இல்லைன்னா நடுவில் வருகின்ற நல்ல நாட்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. அதில் காலையில் 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக அதை நெல்லை வந்து நீங்கள் நிரப்பி வச்சுருங்க. ஒரு தடவை தான் இதை நீங்கள் நிரப்ப போகிறீங்க, அதற்கப்புறமா இது அப்படியே இருக்கும். அதனால் அன்றைய தினத்தில் காலையிலேயே இந்த விளக்க ஒன்று ஏற்றி வச்சுட்டு இந்த வேலையை செஞ்சுருங்க. மூன்றாவதாக நான் சொன்னது நீங்கள் காயின் தட்டில் போடணும்னு சொன்னேன். அதற்கு நல்ல நேரம் நீங்கள் பூஜை செய்யும் போதே போட்டுக்கோங்க. ராகுகாலம் யமகண்டம் தவிர்த்து நல்ல நேரத்தில் பூஜை செய்வீங்க. மாலை நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இல்லைன்னா 6 to 7 வெள்ளிக்கிழமையில் போட்டுக்கோங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் போட்டிங்கன்னா ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. என்னுடைய பிரம்ம முகூர்த்த பதிவுகள் பாருங்கள், உங்களுக்கு புரியும். இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு ஒரு மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய ஆன்மீக தகவல்கள் பரிகாரங்கள் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் டவுட் இருக்குன்னா எனக்கு வந்து theiveegaennangal.official@gmail.com அதுக்கு வந்து மெயில் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். நான் வந்து முடிந்த வரைக்கும் எனக்கு நேரம் கிடைக்கும் பொழுது அதற்கு பதிலளிக்க முயற்சிக்கின்றேன். நீங்கள் எதுனாலும் எனக்கு அந்த மெயிலில் வந்து சொல்லுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.